ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாஷிங் மிஷின் ஓஸை வந்து எப்படி நார்மல் டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்லி கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வாஷிங் மிஷின் ஓஸை வந்து நார்மல் டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமப்படுறாங்க. இது வந்து ஒரு ஈஸியான டிப் தான், இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நார்மல் டேப்பில் இந்த ஓஸை வந்து எப்படி லீக்கேஜ் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல தண்ணி வர டேப் தான் இது. இப்போது கேமராவை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். உங்களுக்காகவே ஒரு ஃப்ரெஷ்ஷு வாஷிங் மிஷின் ஓஸை இதுக்காக எடுத்திருக்கேன். இந்த ஓஸை பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும், ஆனால் மோஸ்ட் காமனாக இந்த ஓஸ் தான் வரும். இதில் பாருங்கள், இந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த கப்ளிங் வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் 4 ஸ்க்ரூ போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா பிடிக்கல, இன்னும் நல்லா லூஸ் பண்ணணும். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நான் லூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டேப்பில் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டேப்பில் உள்ளே போகுது. அந்த டேப் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அது வேணும்னா வச்சுக்கலாம், இடிக்குதுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. இந்த டேப்புக்கு வந்து அது இடிக்குது, அதனால் நான் அதை எடுத்துட்டேன். இப்போ வந்து சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் வாஷர் இருக்கும், அந்த ரப்பர் வாஷர் வந்து அந்த டேப்புக்கு நல்லா ஃப்ளாட்டாக சீட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு 4 பக்கமும் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறேன். ஈவனாக டைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு ஹேண்ட் டைட்டில் வச்சு நீங்கள் புஷ் பண்ணி அந்த 4 ஸ்க்ரூவையும் வந்து டைட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க டேப்பு. அந்த ரப்பர் போயிட்டு அந்த டேப்போட பாட்டமில் வந்து சீட் ஆகணும், அப்போ தான் லீக்கேஜ் வராது. இதை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லீக்கேஜ் பிரச்சனை வராது, ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஒரே அட்டெம்ப்டில் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து ஈவனாக வந்து நான் டைட் பண்ணியாச்சு. இந்த பார்ட்டு தான் வந்து ஒரு முக்கியமான பொஷனு, இது நிறைய பேர் பண்ணுறதில்லை. இப்போ வந்து அந்த கீழே பாட்டமை ப்ளூ கலரை டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த உள்ள ரப்பர் வாஷர் வந்து டேப்போட டாப்பில் போய் நல்லா அழுத்தி லாக் ஆகிடும், அப்போது லீக்கேஜ் வந்து வராது. இப்போது நார்மலாக நம்ம பழைய மாதிரி அந்த கிளிப்பை எடுத்துட்டு புஷ் பண்ணி இந்த ஓஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து டேப்பை நம்ம திறந்தாச்சு. பாருங்கள், ஒரு சின்ன லீக்கேஜ் கூட இருக்காது. பாருங்கள், ஒரு ட்ராப் கூட லீக்கேஜ் இல்லை. இதில் மெயினான விஷயம் வந்து அந்த ரப்பர் வாஷர் வந்து நல்லா டைட்டாக அந்த டேப்போட பாட்டமில் போய் சீட் ஆகணும். இது மாதிரி நான் வேறு டேப்பு கூட செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் எல்லாத்துக்கும் பண்ணணும், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.